நான் லவ் பண்றேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது ஒரு லவ் ப்ரொபோஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கைன்மாஸ்டரோட நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, அதை பார்த்து அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு 3 செகண்டுக்கு வீடியோ, அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷனை வந்து 1 செகண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கப்புள்ஸ் தான் வந்து மேக் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் லவ் ப்ரொபோஸ்க்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது யுவர் விஷ் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20 செகண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வந்து ஒரு 25 செகண்ட் மியூசிக் இருக்குன்னா அத்தனை செகண்ட்ஸு கூட நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இல்லாத ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். தேவை அப்படின்னா ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் வந்து இன்னிமேஷன்ற எஃபெக்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்லாம் ஷோவாகும், சர்ச் பாரும் இருக்கும், அதில் வந்து இன்னிமேஷன் கொடுங்க. இந்த எஃபெக்ட் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிமேஷன் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்கும், பட் நாம் ஆட் பண்ண போகிறது 2 எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். 5th and 6th எஃபெக்டை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோவுக்கு 6th எஃபெக்ட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே 5th and 6th எஃபெக்டை மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக BGM அதை எஃபெக்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எதாவது ஒரு டவுட்ஸு ஏதாவது ஒரு அப்டேட் வேணும்னாலும் நீங்கள் நம்மளை வந்து அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கனாலும் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி கரெக்டாக வந்து எஃபெக்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் PNG கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எகைன் அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சூப்பரான ஒரு லவ் BGM வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ஆர்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ
தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.